ஹாய், வெல்கம் டு ஐ தமிழ். இன்னைக்கு நம்ம யாரை வச்சு ரோஸ் பண்ண போறோம்னா, பாலகிருஷ்ணா. தெரியல, பாலையா யாருன்னு தெரியல. குமாரசுவாமி, கோபாலசுவாமி, சுப்பிரமணிய சுவாமி, சீதாராம சுவாமி, நாராயண சுவாமி அணி, லட்சுமி நரசிம்ம சுவாமி அணி. இவர் தான். இவரை பத்தி தெரியாம யாரும் இருக்க முடியாது. அப்படியே இவரை பத்தி உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கெட் ரோஸ்ட். பாலையா ஒரு லெஜண்ட், லெஜண்ட், லெஜண்ட் ஆக்டர், லெஜண்ட் சிங்கர், லெஜண்ட் டான்சர், லெஜண்ட் கிளாசிக்கல் டான்சர், லெஜண்ட் வெஸ்டர்ன் டான்சர், லெஜண்ட் ஃபைட்டர், அப்படி சொல்லிட்டே போறா. லெஜண்ட், லெஜண்ட், அவர் ஒரு லெஜண்ட், பாலகிருஷ்ணா ஒரு லெஜண்ட். The legend. Legend. The legend. 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 Wow. Legend. லெஜெண்ட். தேங்க்யூ ஸோ மச் சோனல். முக்கியமா அவர் கோபக்காரர், ரொம்ப கோபப்படுவார். ஹலோ, லெஜெண்ட் சாருங்களா? இருக்காருங்க சார். ஃபோன் வைம் ப்ரோ. பாலையா கொடுத்த ஒரு ரீசன்ட் இன்டர்வியூ வச்சு தான் நம்ம ட்ரோல் பண்ண போகிறோம். அது ஃபுல்லாலாம் தெரியாது, ஏன்னா அது தெலுங்கில் பேசுகிறவங்க தெரியாது. இந்த ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் ஒருத்தரை பற்றி பேசியிருப்பார், அதை தான் நம்ம ரோஸ் பண்ண போகிறோம். அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, அந்த ஆங்கர் ஒரு சாங்கை பற்றி, மியூசிக்கை பற்றி பேசும்போது இளையராஜா பற்றி பாலகிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, அவர் நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல விதமாக சொன்னார், ஐ அக்ரி வித் தட். ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, அந்த ஆங்கர் அடுத்து ரகுமான் பற்றி டாபிக் கொண்டு வரும்போது, யார் அது ரகுமான், ஹூஸ் தட், யார் அது ரகுமான் அப்படின்னு கேட்டிருக்காரு. கோன் ஹே, ஹூ இஸ் தட் ரகுமான், யார் ரகுமான், எவரு ரகுமானு, எவரு ரகுமான் லூ. ரகுமான் யாருன்னு தெரியணும்னா நல்ல சாங்ஸ்லாம் கேட்டிருக்கணும். நீங்கள் நல்ல சாங்ஸ் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் பாலையா சார், குமார், யார் இவர், ரகுமான் யாருன்னு கேட்டுட்டு அடுத்து சும்மா இருப்பாதா? அடுத்து என்ன சொன்னானா, 10 படம் பண்ணிட்டு ஆஸ்காரை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 படம், 10 படம். எனக்கு தெரிஞ்சு பாலகிருஷ்ணன் சார் நிறையா படம் நடிச்சிருக்காரு. அந்த லிஸ்ட் எடுங்க, அவர் வாங்கின ஆஸ்கார் லிஸ்ட்டில் எடுங்க, ஆஸ்கார் அவர் கொடுத்துருக்க லிஸ்ட்லாம் கொடுங்க. கொடுங்கடா, எங்கடா லிஸ்ட்டு, சாரி ப்ரிண்ட்அவுட் எடுத்துருக்காங்க, லிஸ்ட்டு வந்துடும், நம்ம வீடியோ கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் பாலகிருஷ்ணா சார், குமார், யார் இவர், அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஸ்கார் கொடுத்ததுனால ஆஸ்கார் அவங்க ஆஸ்கார் கொடுத்தவங்க தானே கௌரவம், இவருக்கு என்ன கௌரவம் கேட்டிருக்காரு. எஸ் ஐ அக்ரி வித் தட். ரகுமானுக்கு ஆஸ்கார் கொடுத்தனால ஆஸ்காருக்கே பெருமை, ரகுமான் சாருக்கு பெருமை கிடையாது. ஏன்னா ரகுமான் சார் அதுக்கும் மேலே. ஆஸ்கார் ரகுமான் சார் கம்பாரிசன் போதுமா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரகுமான் ஒருத்தர் ஆஸ்கார் வாங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவரை பற்றி அவ்வளோ தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பாலையா சார், குமார், சொல்லுங்க, யார் இவர்? அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாப்புல மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது என்டிஆர் காலை கீழன்னு சொல்லியிருக்காப்புல. காலை கீழனா என்ன, டைல்ஸா? ஒரு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ஹீரோவாக இருந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டரை பற்றி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இவ்வளோ வைக்கிறாருன்னா, ரகுமானோட குரோத்து, ரகுமானோட வளர்ச்சி எங்கெங்கெங்க யாருக்கெல்லாம் போய் எப்படிலாம் இருந்திருக்குன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் இவர் கொடுத்த இன்டர்வியூன்னு சொல்லிக்கலாம். இவர் ஏன் ரகுமான் சார் மேலே இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்கிறாருன்னா, ஒரு கலைஞனுக்கான ஒரு மினிமம், ஒரு கலைஞருக்கான ரெகனகேஷன், ஒரு பாராட்டு என்னென்னா, அவர் நடித்ததுக்கு எஃபோர்ட் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அவார்ட், அதுதான் ஒரு கலைஞனுக்கு பெருமைப்படுத்துகிற விஷயம். அது ரகுமான் சாருக்கு ஆஸ்காராக கிடச்சிருச்சு, ஆஸ்கார் தானே கிடச்சிருக்கு இவ்வளோன்னு அவர் சொல்கிறத பார்த்தோம். பட் நம்ம பாலகிருஷ்ணா சார் கஷ்டப்பட்டதுக்கு எவ்வளோ ஆஸ்கார் கொடுத்துருக்கணும். தென் அப்புறம் ஒரு லிஸ்ட் வந்துருச்சு,
கொடுங்க. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. லிஸ்ட்ல அவார்ட்ல இருக்குல்ல, அவார்ட் லிஸ்ட்லாம் எடுத்து என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் போங்க. ஆனா அவருக்கு எந்த ஆஸ்காரும் கொடுக்கல. அவர் ரிவார்டுக்கு கோபப்படுறது நல்லது தானே, நயம் தானே? ஸோ அவர் பட்ட கஷ்டத்துக்கு நம்ம ஆஸ்காருக்கு பரிந்துரை பண்ணுறோம். ஸோ த நாமினீஸ் ஆர் பெஸ்ட் டான்சர் பெஸ்ட் சிங்கர் கண்டி சூப்புல்லோக்கி நா பிராணம் சேரிந்தே ஏ மாயம் சேசாவே நீ வெண்டி வெண்ணல்லோக்கி நா குண்டே ஜாரிந்தே ஏ மாயம் சேசாவே பெஸ்ட் மேஜிக் மேன் இது என்னது இது பெஸ்ட் பொலிரோ தூக்குற அவார்டு பெஸ்ட் கிளாசிக்கல் டான்சர் அவார்டு பெஸ்ட் ஃபைட் And the Oscar goes to one and only Jen Balaya. ஃபைனல் ரெக்வஸ்ட்டு பாலகிருஷ்ணா சார். இப்போது ஹிந்தியில் பரமசுந்தரின்னு ஒரு பாட்டு இருக்குது, ஐ மீன் பரமசுந்தரி சம்திங் ஏதோ ஒரு சாங் வந்திருக்கு, அந்த சாங் கேளுங்க. தெலுங்குக்கு ஏற்ற மாதிரியே ஒரு குத்து சாங் போட்டிருப்பார் நம்ம ரகுமான் சார், வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் வச்ச ஒரு நெகட்டிவ்க்கு இதுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புன்னா, ஆல்ரெடி ரகுமான் சார் மேலே டிஃபேம் பண்ணுறக்காக ஹிந்திலையும் சரி இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்க. ஐ மீன் அவர் நெகட்டிவாக பண்ணி இது பண்ணுறக்கு, பட் அவர் கண்டுக்க மாட்டார் எனக்கு தெரியும். ஆஸ் அ ஃபேனாக நாங்கள் ரியாக்ட் பண்ணோம்ல, ஸோ சொல்லிக்க விரும்புகிறோம். உங்களை ஏதாவது தப்பாக கோவப்படுத்துகிற மாதிரியோ இல்லை உங்களை ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி ஃபார் தட். டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள், இஃப் யூ ட்ரபிள் த ட்ரபிள், ட்ரபிள் ட்ரபிள்ஸ் யூ. ஐ அம் நாட் த ட்ரபிள், ஐ அம் த ட்ரூத், ஐ அம் த ட்ரூத், ஐ அம் த ட்ரூத், ஐ அம் த ட்ரூத். டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள். டேய் கேப்டனே, கட் பண்ணுறா, ரொம்ப பேசுகிறா இரு. ஃபேக்ட் ஆல்ரெடி ஹிந்தி இண்டஸ்ட்ரியும் சரி ரகுமான் சாரை டார்கெட் பண்ணி நெகட்டிவ் கமெண்ட்ஸில் பரம்பினி இருந்தாங்க. ரகுமான் சார் இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பரமசுந்தரி சாங்னு போட்டு இருக்காரு, ஒரு தெலுங்கு தமிழ் படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு குத்து சாங். அதை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ரகுமான் சார் யாருன்னு திருப்பி கேட்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ரகுமான் யாரா? டோன்ட் ட்ரபுள் ட்ரபுள், இஃப் யூ ட்ரபுள் த ட்ரபுள், ட்ரபுள் ட்ரபுள்ஸ் யூ. ஐ அம் நாட் த ட்ரபுள், ஐ அம் த ட்ரூத். இப்படி இருந்த பாலையாவை யாரோ ஒரு இன்டர்வியூவில் ட்ரூத்தாக டேர் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். அதனால தான் பாலையா சார் இப்படி பேசிக்கிறாரு. தப்பு பண்ணிட்டே சிங்காரம். ஓகே, இந்த ரோஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஐ தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. டாடா, பை பை.